ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இப்படிங்கிறதுக்குலாம் பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி பேச்சுலர்ஸ் அப்புறமா ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்திருப்போம் தனியா இருப்போம் குக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் நினைப்போம் கொஞ்சம் நல்ல சாப்பாடா சாப்பிடலாம்லாம் தோணும் அப்போ கறி வைக்கிறதுக்கு என்ன ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அட்டகாசமான ஆஃபரா இருக்கும் இந்த ரெசிபி பண்றதுக்கு தேங்காய் மிக்சி எதுவுமே தேவையில்லை மசிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷமா நல்லா மசிச்சு மசிச்சு விட்டாச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் இதுக்கு இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கிறதுக்காக நம்ம இப்போ தாளிச்சிடலாம் வாங்க ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் சூடாயிருச்சு கொஞ்சமா தேங்காய் ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொஞ்சமா காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம் இதை கலந்து விட்டுறலாம் இப்போ இப்போ இத நம்ம ரைஸ் கூட வச்சு டேஸ்ட் பண்ணிரலாம் ஊத்திரலாம் வாங்க டேஸ்ட் பண்ணிரலாம் பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க சமையா இருக்கு சாப்பிடலாம் எம்மியா இருக்கு இப்போ இந்த ரைஸ் கூடவே இந்த டால் கூடவே கொஞ்சமா நல்லா சுட சுட நெய்ய ஊத்தி அப்படியே பிரட்டி சாப்பிட்டோம்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் அப்படிதான் சாப்பிட போறேன் இத அப்படியே mix பண்ணி அப்படியே வாயில எடுத்து போட்டோம்னு வைங்களேன் அப்படியே கரஞ்சு உள்ள போகுது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இப்போ அந்த பொரிச்ச சால மீனை எடுத்து அதுல ஒரு பீஸ் முறிச்சி இந்த சாப்பாடு கூட வச்சி சமையான காம்போ கன்னியாகுமரியில அடிக்கடி நாங்க இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் பப்படம் கூட கூட இது சமையா இருக்கும் ரைஸுக்கு மட்டும் இல்லாம இந்த டால் வந்து சப்பாத்தி ரொட்டி தோசை நான் இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களுக்கும் அட்டகாசமான ஒரு காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா அதனால வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் கொடுங்க நம்ம சேனல்ல வர ரெசிபீஸ்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் அதுக்கு சென்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன்ல ஏன் ஜம்ப் பண்ணீங்க இவ்வளவு ஷேர் ஆட்